சேப்பங்கிழங்கு 65 செய்கிறதுக்காக சேப்பங்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் 1/2 kg. அதுக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன், புளி சின்ன நெல்லிக்காய் சைஸு, தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மாவு, மேலாப்பில் தூறதுக்காக பச்சை மாவு. சேப்பங்கிழங்க தோல் உரிச்சிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க 1/4 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கங்க. நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். 1/2 kg 1/2 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை போடுங்க. பச்சை மாவு எடுத்து வச்சுருக்கீங்களா, அது ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. புளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் அதை கூட சேர்த்து ஊற்றுங்க. புளி எதுக்கு ஊற்றுறோன்னா கிழங்கு வந்து அரிக்கும், சாப்பிடையில் நாக்கில் வந்து அரிக்கும், அதுக்காக புளி ஊற்றுறோம். சேப்பங்கிழங்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, பசங்களுக்கு வந்து நல்ல சத்தான ஒரு ஐட்டம். இந்த மாதிரி 65 செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை மேலே போடுங்க, உப்பு தேவைக்கிறது போடுங்க. சேப்பங்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சாயங்காலம் ஈவினிங் பசங்களுக்கு 65 மாதிரி பொரிச்சும் கொடுக்கலாம். இது கூட ஆனியன் சேர்த்துக்கலாம். ட்ரை ஆனியன் வந்து கட் பண்ணி வைங்க, நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். பொரிச்சு எடுத்தால் லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடே இருந்தோன்னே சேப்பங்கிழங்க போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சூடேறிச்சு. இது கிழங்கு ஐட்டங்கிறதுனால புளி சேர்த்துருக்கேன். பசங்க இதை வந்து சாப்பிட மாட்டாங்க. 65 மாதிரி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், திருப்பி விடுங்க. ஒரு சைடு வெந்துருச்சு, நல்லா டார்க் ரெட்டாக வந்துருச்சு பாருங்க. ஒரு சைடு வெந்தோடனே ஒரு சைடு திருப்பி விடலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. 65 சேப்பங்கிழங்கு 65. ரெடி ஆயிடுச்சுங்க. 65 சூடான சேப்பங்கிழங்கு 65 ரெடி. இந்த மாதிரி ஆனியன் லெமன் கட் பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும். இப்போ நான் மதியம் லஞ்சு கொடுத்துட்றேன். வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பிரியாணி காம்பினேஷனாக சேப்பங்கிழங்கு வறுவல் 65 கொடுத்துருவேன், கூடவே தயிர் பச்சடி. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி காட்டுறேன்.